இலங்கையிலே கடந்த 2009 ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான தமிழ் மக்களும் தமிழ் போராளிகளும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இலங்கை இராணுவமும் இந்திய உளவுத்துறையும் சேர்ந்து கொண்டு தமிழர்களை படுகொலைக்கு ஆளாக்கினார்கள். தமிழர் இனமே ஒன்று இல்லாமல் அங்கே ஆகும் அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலே இலங்கையில் இன்னும் தமிழர்கள் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதாலும் அங்கே இலங்கையிலே தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பிற்காக நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாலும் இலங்கையிலே தமிழர்கள் வாழும் பகுதியிலே மிக பெரும் பிரச்சனையாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ராஜபக்சேவில் சுதந்திரா கட்சியைச் சேர்ந்த கேபி ராஜசிங்கம் என்பவர் தான் ஒரு இசை நிகழ்ச்சியை இலங்கையிலே உள்ள யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் ஜூலை மாதத்திலே ஏற்பாடு செய்துள்ளார்கள். அந்த இசை நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்களை தலைமையேற்குமாறு அழைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து இசைஞானி இளையராஜா மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற தமிழ் பின்னணி பாடகர்களான மனோ, பாடகிகள் சித்ரா, சாதனா சர்க்கம் போன்ற கார்த்திக் போன்ற ஹரிச்சரன் போன்றவர்கள்லாம் இந்த இசை நிகழ்ச்சியிலே தமிழகத்திலே இருந்து கலந்து கொள்கின்றார்கள். நாங்கள் இளையராஜாவை பார்த்து கேட்கின்றோம், இத்தகைய ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே தமிழ் மக்கள் துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்து கொண்டிருக்கும் போது எண்ணற்ற தமிழ் மக்கள் அங்கே காணாமல் போயுள்ளார்கள். இன்றைக்கும் அவர்களை தேட முடியாமல் எல்லாருமே தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், அவர்கள் கிடைக்கவில்லை. இவ்வளவு ஒரு சோகமான சூழ்நிலையில் இளையராஜா அவர்கள் அந்த இசை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டுமா? அல்லது அங்குள்ள இலங்கை தமிழர்களும் இங்கே அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கும் தமிழ் மக்களும் அவர்களுடைய உணர்ச்சிகளை இவ்வாறு சீண்டி விடலாமா? மிகப்பெரிய அவமானத்தை இளையராஜா அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற தமிழ் ஈழ மக்கள் தமிழ் உணவாளர்கள் எண்ணங்களை எல்லாம் அவமானப்படுத்தும் வகையில் இளையராஜா அவர்கள் இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது, என்பதற்காக இன்றைக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் இந்த மாபெரும் இளையராஜா அவர்களின் வீட்டினை முற்றுகையிட இந்த போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது கோரிக்கையை ஏற்று இளையராஜா அவர்கள் இந்த இசை நிகழ்ச்சியை கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் மண்ணும் வாழும் அங்கே உயிர்கள் எல்லாம் ஒரு அமைதி பெறும். அப்படி இளையராஜா அவர்கள் நடந்து கொண்டால் அந்த விழாவிலே கலந்து கொண்டால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும். அவரை அந்த இசை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்னென்ன போராட்டங்கள் சட்டப்படியாக எடுக்க முடியுமோ அந்த போராட்டங்களை முன்னின்று எங்களுடைய தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்தும் என்பதை இந்த முற்றுகை போராட்டத்தின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO 620-863.
நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.